தென்காசி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 20% இடஒதுக்கீடு வலியுறுத்தி 200 மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். அந்த கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அறவழி போராட்டம் நடத்த அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதன்படி தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் சீதாராமன் தலைமையில் 200 மேற்பட்டோர் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் இசக்கி முத்து, கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பசுமை நாயகர் வாழ்கவே, அன்புமணி ராமதாஸ் வாழ்கவே.